ஹாய், நான் பவன் மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நகரவளம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். கானா சாங் ஷூட் போயிட்டுருக்கு. சாங் வந்து தேவா சார் பாடியிருக்காரு. இந்த மூவியில் டோட்டலாக 5 சாங்ஸ் இருக்குது. எல்லா சாங்ஸுமே மோகன்ராஜன் லிரிசிஸ்ட் எழுதியிருக்காங்க. நியூ சிங்கர்ஸாக யோகி அப்புறம் ஸ்ராவியான்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தென் என் ஃப்ரெண்டு ராக்கி ஒரு சாங் பாடியிருக்காரு. இப்போ ஷூட்டிங் வந்து கானா சாங் போயிட்டுருக்கு. தேவா சார் பாடியிருக்காரு. சாங் வந்து சென்னையில் வாழ்கிற மக்கள் அவங்களோட வாழ்வியல் அப்புறம் ஒரு ட்ரூ ஃபார்மில் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக கேளுங்க. சென்னை பத்திரிகை வியூவர்ஸ்க்கு வணக்கம். பாலாஜி பேசுகிறேன். நகர்வளம் ஷூட்டிங்கிலேருந்து காதல் சொல்ல வந்தேன். பட்டாளம்ல பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து ஒரு லவ், சென்னையில் நடக்கிற ஒரு லவ். ரொம்ப லைவான ஹவுசிங் போர்ட் பேக்ட்ராப்பில், ஹவுசிங் போர்ட் மட்டும் இல்லாமல் நான் ஒரு தண்ணி லாரி டிரைவராக பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பேக்ட்ராப்பும் வரும். பாலசரவணன் காமெடி பண்ணியிருக்கார் இந்த படத்தில். டார்லிங் திடம் போலீஸில் பண்ணார். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் இங்கே ரெண்டு கேரக்டர். இது தவிர பசுபதி சார் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பக்காவாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. தாறுமாறாக கலக்கிறார் இந்த சாங். ஏன்னா இஸ்துக்குன்னு போகுதுன்னு ஒரு ஹவுசிங் போர்ட் பேக்ராப் பீப்புள் பற்றின ஒரு சாங், அவங்களோட திருவிழாவில் நடக்கிற ஒரு சாங் மாதிரி செம்மையாக வந்திருக்கு. சாங்ஸ் வந்து பவன்ற ஒரு பண்ணியிருக்காரு, புது மியூசிக் டைரக்டர். 6 சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ் பேஸ்டு சாங்ஸ் தான், லவ் சாங்ஸ் தான், லவ் படம் தான். ஆனால் எல்லா விதமான கலவையும் தொட்டிருக்கோம். சென்டிமெண்ட்ஸ், காமெடி, என்டர்டெயின்மெண்ட்டு, ரொம்ப லைவாக. ஒரு ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும், இன்றைக்கி பப்ளிக்கில் என்ன நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த கதையோட பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின் மூவி அமையும். தேங்க்ஸ். சென்னை பத்திரிகா .com நேரில் வணக்கம். நான் பாலா. இன்றைக்கி வந்து நகர்வளம் படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நகர்வளம் படத்தோட இயக்குனர் மார்க் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மார்க் சார் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் வந்து காமெடியன் மட்டும் இல்லாமல் காமெடியனோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர். நல்லா ஹீரோ கூட வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பார்ப்பேன். இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு மார்க் சாருக்கு ரொம்ப நன்றி. படத்தோட ஹீரோ வந்து காதல் சொல்ல வந்து பாலாஜி பண்ணியிருக்காங்க. பாலாஜி வந்து இந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருப்பாங்க. அவரோட கெட்டப்பும் சரி, அவரோட கேரக்டரைசேஷன் சரி, அவர் நடிச்சது விதமும் சரி, எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் வந்து எனக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு பெரிய நன்றி எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்ததுக்கு. அதே மாதிரி படம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்களை வச்சு அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ மார்க் சார் ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள் தான் படம் பூரா தான் இருக்குது. நல்ல காமெடி, நல்ல ரொமான்ஸ், சீரியஸான ஒரு த்ரில்லர் ஆக்ஷன். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே ஃபேமிலியோடு அந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு நகர்வளம் டீமுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து நகர்வளம் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து ஒரு சாங் ஷூட்டிங், ஒரு பாடல் படப்பிடிப்பு. இந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, நம்ம சென்னை மக்களோட வாழ்க்கைக்குள்ளே வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நல்ல கானா பாட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு. கண்டிப்பாக அந்த பாட்டு வந்ததுக்கப்புறமும் எல்லோரும் இந்த பாட்டை வந்து அடிக்கடி மொபைலெலாம் ஏற்றிட்டு கேட்போம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பாட்டு. பாட்டு வந்து கல்யாண மாதம் தான் புரிகிறாங்க. சூப்பராக வந்திருக்கு பாட்டு. கண்டிப்பாக அந்த பாட்டு நாளைக்கு படத்தில் வந்து ரொம்ப பிடிக்கும். படம் பார்த்துட்டு சப்போர்ட்டாக போகும்போது கொடுக்கணும். சென்னை பத்திரிகை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் முத்துக்குமார். நான் கூத்துப்பட்ட நடிகர். இதுக்கு முன்னாடி காடுன்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். சென்னையில் நடக்கக்கூடிய ஹவுசிங் போர்டில் நடக்கக்கூடிய அதுதான் அந்த கதையோட கலைமை. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி சுவாரஸ்யமாக சொல்லணுமோ அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கருணாங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சாங் வந்து குறியீராக பண்ணியிருக்காரு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பசுபதி அண்ணன் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த சாங்க்கு வர்றாரு. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும். கூடிய சீக்கிரத்தில் வெளியில் வரும். படத்தோட இயக்குனர் மார்க்ஸு, படத்தோட தயாரிப்பாளர் வந்து அவருடைய ஃபாதரே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் மியூசிக்கில் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். சென்னை பத்திரிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் நகரம் இயக்குனர் மார்க்ஸ் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, சென்னையில் மெட்ரோ வாட்டர் லாரி டிரைவராக காதல் சொல்ல வந்தேன் பாலாஜி பண்ணியிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டாக பாலசரவணன், யோகி பாபு, நமோ நாராயணன்லாம் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன்
வேல்ராஜ் அசோசியேட் தமிழ் தண்டன் சொல்லிட்டு கேமராமேன் பண்ணியிருக்காரு. பவன் சொல்லி புது மியூசிக் டைரக்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மற்ற டெக்னீஷியன் எல்லாமே வந்து புதுசாக தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கானா சாங் ஷூட் போயிட்டுருக்கு. கோரியோகிராஃப் கல்யாண மாஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த சாங் வந்து தேவா சார் பாடியிருக்காரு. இந்த சாங் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இது சென்னை நகரில் ஹவுசிங் போர்டில் வாழற மக்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய பிரச்சனையை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த சாங்கை நாங்கள் எடுத்திருக்கோம். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் ஒரு லைவான ஸ்கிரிப்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சாங்கோட ஷூட் முடியுது. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிடும். நன்றி, வணக்கம்.